ஹாய் சில்ட்ரன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த ஒவ்வை பாட்டியை கேட்ட ஞான பழமா இருக்கிற முருகப்பெருமான் பழனிக்கு வந்த கதையை இன்னைக்கு பார்க்கலாம். அறுபடை வீடுகள் தெரியுமா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. சூரபத்மன்னு ஒரு அசுரன் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். முருகப்பெருமான் அவனை சம்ஹார பண்ண இடம் திருச்செந்தூர். சூர சம்ஹாரமான உன்னை தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மகளான தெய்வானைய முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம். இது மதுரையில இருக்கு. ஒவ்வை பாட்டி டிராவல் பண்ணின்றது தான் அப்படியே வெயில் தாங்கல ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்தான். அந்த மரத்துக்கு மேலே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் வந்து, பாட்டி பசியா இருக்கா, டயர்டா இருக்கீங்களா, பழம் பறிச்சு போடவா அப்படின்னு. சரிப்பா கூட, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டி? பழத்தை யாரா சுடுவாளா? சரிப்பா சுட்ட பழமே கொடு. அந்த சிறுவன் வந்து மரத்தை உலுக்கினா அப்படியே நாகப்பழம் எல்லாம் கீழே மண்ணில் இருந்தது. பழத்தை ஒட்டின்றது மண்ணு. இந்த மண்ணு போறதுக்கோசம் பாட்டி ஊதினா, மண்ணு பறந்து போ, ஊதி ஊதி சாப்பிட்ட. உடனே அந்த சிறுவன், என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுறதா, ஊதி ஊதி சாப்பிட்றீங்களே அப்படின்னா. அவை பாட்டி தான் தமிழுக்கே அதாரிட்டி. அவளோடைய வார்த்தை ஜாலம் பண்ண இந்த சிறுவன் யாருன்னு பார்த்தா நம்ம முருகர். இது நடந்தது பழமுதிர்ச்சோலை. அதுவும் மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. ஒரு தரம் பிரம்மதேவர் வந்து சிவபெருமானை பார்க்க போன. வழியில முருகர் கண்டுகளை இந்த பிரணவ மந்திரமான ஓம்காரத்தோட சிறப்பை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு முருகர் ஒரு சின்ன நாடகம் பண்ண. பிரம்மதேவன் கிட்ட இந்த ஓம்காரத்தோட அர்த்தம் சொல்லுங்கோ, பிரம்மதேவன் சரியா சொல்லல. உடனே முருகர் வந்து பிரம்மதேவனை சிறப்பிடிச்சிட்டாரு. தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமான் முருகர் கிட்ட சொல்லி முருகரும் பிரம்மரும் ரிலீஸ் பண்ணிவிட்டார். சிவபெருமான் குழந்தை முருகன் கிட்ட, குழந்தாய் நீ அந்த ஓங்காரத்தோட அர்த்தம் சொல்லுவா. சிவபெருமானுக்கு தெரியாததா? ஆனா குரு சிஷ்யன், சிஷ்யன் வந்து எப்படி குரு கிட்ட உபதேசம் பெறணும்னு அப்படி வாய்ப்பொத்தி குனிஞ்சு காதுல அந்த ஓங்காரத்தோட உபதேசம் வாங்கின மாதிரி தகப்பன் சாமியா முருகர் இருந்த இடம் சுவாமிமலை. திருத்தணியில தான் முருகர் வேடன் மாதிரி வேஷம் போட்டு வள்ளிய திருமணம் பண்ணுச்சு. திரு ஆவினன்குடி திரும்பி ஒரு பழக்கதை தான். நாரதர் ஒரு தரம் மாம்பழம் எடுத்துட்டு கைலாசத்துக்கு வந்தார். சிவபெருமான் கிட்ட கொடுத்தார். குழந்தைகளா இருந்த முருகரும் விநாயகரும், எனக்கு பழம் எனக்கு பழம்னு வந்து கேட்டார். சிவபெருமான் ஒரு உடனே அதை கட் பண்ணி நறுக்கி ரெண்டு பேருக்கு கொடுத்துடலான். அப்ப நாரதர், இல்லை இது விசேஷமான பழம், அப்படியே தான் சாப்பிடணும். நாரதர் வந்தாலே கலகம் தானே, கலகம் ஆரம்பிச்சிருப்பு. உடனே சிவபெருமான் ரெண்டு குழந்தைகளும் கேட்கறது, சரி ஒரு போட்டி வைக்கலாம், யாரு மூணு தரம் இந்த உலகத்தை சுத்திட்டு வராளோ, ஃபர்ஸ்ட் வராளோ அவளுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லி. உடனே முருகர் தன்னோட வாகனமா இருக்கிற மயில எரிச்சுட்டான் பறந்து போயிட்டார். விநாயகர் வந்து கொஞ்சம் பல்கியா இருப்பார், அவரோட வாகனமும் என்ன மூஞ்சூறு தான் இல்லையா, ஸ்லோவா தானே போகும். உடனே உட்காந்து யோசிச்சா, அப்பா இப்படி வந்து ஒரு போட்டி சொன்னேன்னா அதுல கண்டிப்பா வேற ஏதாவது காரணம் இருக்கும். சரி உலகம், உலகம்னு யாரு? குழந்தைகளுக்கு உலகம் வந்து அவன் அம்மா அப்பா. இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே குழந்தைங்க தான். அவளுக்கு அம்மா அப்பா பார்வதியும் பரமேஸ்வரன். ஓகே அம்மா அப்பா உட்காருங்க அப்படின்னு மூணு தடவை அவளை சுத்தி வந்துட்டு, நீங்க தான் உலகம், எனக்கு பழம் கொடுங்க, உங்களை சுத்திட்டேன் அப்படின்னு கேட்டார். சிவபெருமானும் பிள்ளையாரோட அப்படியே ஞானத்தை வச்சு பழத்தை கொடுத்துட்டார். அங்க முருகர் வந்து வேர்க்க விறுவிறுக்க பூமியை சுத்திட்டு வர்றாரு. பார்த்தா விநாயகர் கையில மாம்பழம். உடனே கோவம் வந்துருக்கு, திஸ் இஸ் நாட் ஃபேர், திஸ் இஸ் சீட்டிங் அப்படின்னு நகையெல்லாம் கழட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு கோவனாண்டியா கைலாசத்துல நேரா திருஆவினன்குடி வந்தார். உடனே குழந்தைங்க வந்து ஏதாவது போச்சுன்னு போனா அம்மா அப்பா சமாதானப்படுத்துவா இல்லையா,
அந்த மாதிரி சிவபெருமானும் உமையம்மையும் வந்து, முருகா நீ ஏன் ஞான பழம், உனக்கு தனியாக வேற பழம் வேணுமா, வா பார் கூப்பிட்டா. அதுக்கு முருகர் இல்லை, நான் இங்கே வந்து தவம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டான். உமையன்னை வந்து பழம் நீ அப்படின்னு கூப்பிட்டது தான் மருவி பழனி அப்படின்னு. திரு ஆவினன் குடி, திருனா லக்ஷ்மி, ஆ அப்படின்னா காமதேனு, இனன் அப்படின்னா இந்திரன், பூட்டி அப்படின்னா வந்து பூமி அக்னி. இவ எல்லாரும் பூஜை பண்ண சுவாமி தான், அங்க குழந்தையா இருக்கார் பாலசுப்ரமணியர். மலமேல முருகர் வந்த கதையை பார்க்கலாமா? அகசி ரிஷி கைலாசத்திலேருந்து ரெண்டு மலையை எடுத்துட்டு வந்தார், சக்திகிரி சிவகிரின்னு. அப்ப இடும்பன் வந்துட்டு, எனக்கு நீங்க மந்திரம் உபதேசிக்கணும், நான் உங்களோட சிஷியன் ஆகணும். உடனே அகசியனா, இப்போ வந்து பொதிகைக்கு போயின்னு இருக்கேன், பொதிகைன்னா நம்ம குற்றாலம் இருக்கேன், அங்கே போயின்னு இருக்கேன், இந்த மலையை தூக்கி நீ வா என்னோட, அங்கே வந்து நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இடும்பன் என்ன செய்யணும், அந்த மலையை கயத்தில் அப்படியே கட்டி மேலே அந்த கயிறை வந்து ஒரு கொம்பில் கட்டி இப்படி தோல் மேலே வச்சுட்டு வந்த, அதாவது பார்க்கறதுக்கு அந்த பேன் பேலன்ஸ் தராசு இருக்கும்ல அந்த மாதிரி மலையை கட்டிட்டு வந்த. கொஞ்சம் தூரம் நிறைய தூரம் வந்த அப்புறம் அப்படியே வலிச்சது, டயர்டான, சரி மலையை கீழே இறக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும்னு கீழே இறக்கி வச்சாங்க. அதுதான் நம்ம திரு ஆவினன் குடி. அப்புறம் கொஞ்சம் சிரம பரிகாரம் ஆனதுக்கப்புறம் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு தூக்கினா, ஒரு மலையை மட்டும் தூக்க முடியல, அந்த சிவகிரியை தூக்க முடியல. அதான் மேலே ஒரு சின்ன பையன் அந்த மலை மேலே, அப்படியே யார் இது அப்படின்னு சண்டைக்கு போனால் எடுப்போம். அது நம்ம முருகர் தான், முருகரோட ஜெயிக்க சண்டை போ, முருகரோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முருகர் இடும்பனை அழிச்சிட்டான். உடனே இடும்பன் வைஃப் இடும்பி வந்து அகஸ்தியர்கிட்ட முறையிட்டா, அகஸ்தியர் முருகப்பெருமான் கிட்ட கேட்டுண்டு இடும்பனை உயிர்ப்பிச்சிட்டார். இடும்பன் தான் பழனிமலைக்கே காவல் தெய்வம். இடும்பனுக்கும் அங்க சன்னிதி இருக்கு, பூஜைகள் நடக்கிறது. இடும்பன் இப்படி காவடி மாதிரி தூக்கி வந்ததுனால இதுதான் காவடி எடுக்கிறதுக்கு ஒரு முன்னோடியா. பழனி மலை மேலே அந்த கோவில் இருக்கிற சிலை வந்து கோகர் அப்படிங்கிற சித்தர் வந்து நவபாஷாணம், அதாவது ஒன்பது வகையான மூலிகையினால் பண்ணது. இது பண்ணுறது கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சா, நிறைய சித்தர்கள் கோகரோட தலைமையில சேர்ந்து பண்ணலாம். சாதாரணமாக சிலைனா மரத்தில் இருக்கும் இல்லைன்னா கல்லில் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு மூலிகையினாலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க, அப்படியே மருந்து சக்தி உள்ளது. இப்போ மலை மேலே வந்து கோகர் பூஜை பண்ண புவனேஸ்வரி அம்மன், அப்புறம் அவர் பூஜை பண்ண சிவலிங்கம் மரகத லிங்கம் இருக்கு. போகர் வந்து சமாதி அடைஞ்ச அந்த குகைக்கு போற வழியும் அந்த மலமையில இருக்கு. பழனி முருகர் சதனம் பார்த்தா மொட்டையாண்டியா இருக்க மாதிரி தோணும், ஆனா இல்ல, அவருக்கு குடுமி இருக்கு. நெத்தி சுட்டிலாம் இருக்கு, இந்த பரதநாட்டியத்துல அலங்காரம் இருக்குமே அந்த மாதிரி. அவருக்கு 6 விதமா அலங்காரம் பண்ணுவார், சன்னியாசி மாதிரி, வேடன் மாதிரி, பாலசுப்ரமணியன் மாதிரி, வேதியர் மாதிரி, அப்புறம் ராஜ அலங்காரம், அப்புறம் புஷ்ப அலங்காரம். இந்த ராஜ அலங்காரத்தில் வந்து அங்கே வந்து தடி வச்சுட்டு தண்டம் வச்சுட்டு தான் கைலாசத்தில் வந்தார் இல்லையா, அதனால தான் அவர் பேர் பாலதண்டாயுதபாணி. ராஜ அலங்காரத்தில் தண்டத்து மேலே வந்து ஒரு கிளி இருக்கும், யார் தெரியுமா அது? அருணகிரிநாதர், திருப்புகழ் எழுதினாரே அவர் தான். அவர் வந்து இங்கே தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் திருப்புகழ் எழுதியிருக்காரு. அவர் எப்படி கிளியாக மாறினார்னு அவரை பற்றி தனியாக ஒரு கதை சொல்லுவேன், அப்போ நான் சொல்கிறேன். இந்த முருகரை பற்றி நிறைய பாட்டுகள் எழுதப்பட்டிருக்கேன். முருகர்னாலே பழனினாலே நம்ம முருகர் நினைவரும், பழனினாலே நமக்கு முருகர் நினைவரும், அப்புறம் பஞ்சாமிர்தம், பழங்கள், உலர்ந்த பழம் பேரிச்சை, நாட்டு சக்கரை, நெய், தேன், ஏலக்காய், கல்கண்டு இதெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதையும் பிரசாதமாக. பழனிமலை ஏறதுக்கு படி இருக்கு, அப்புறம் யானை பாதன் அப்படிங்கிற ஃபுட்பாத் இருக்கு, பீச் இருக்கு, ரோக்கா கூட இருக்கு. இப்பெல்லாம் அங்க தங்க தேர் இருக்கு, சுவாமிக்கு தங்க தேர் இழுக்கலாம். பழனி திரு ஆவினன்குடி அப்படின்னாலே இந்த கடை 7 வளங்கள்ல ஒருத்தரான பேகன் ஆட்சி புரிந்த இடம் அது. அவர் எப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமா? அந்த மலையில வந்து மயில்கள் அகவும் இல்லையா, மயில் கத்தனை சத்தத்தை கேட்டு அதுக்கெல்லாம் வந்து பாவம் குளிர்னால நடுங்கிறதுன்னு தன்னோட போவையெல்லாம் எடுத்து போத்தி போத்தி விட்டாராம். பழனி முருகன்
ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். இப்ப கூட நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம முருகர் பார்த்தோம், பழனி பார்த்தோம். ஓகே, நாம டிஸ் க்வெஸ்சன். முருகன், சண்முகன், வேலன், சுப்பிரமணியன், ஸ்கந்தன், நான் வந்து முருகருக்கு அஞ்சு பேர் சொல்லிட்டேன், நீங்க 15 பேர் எழுதுங்க பார்க்கலாம். அந்த ராஜ அலங்காரம், பழனி சுவாமிக்கு ராஜ அலங்காரத்துல மேல ஒரு கிளி இருக்குமே, அந்த கிளி யாரு? சுவாமிக்கு சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ண இடம், அது எந்த அறுபடை வீடுல ஒண்ணு? That's all for today. See you in the next episode. ஹரியோம்.